வேளாண் சட்டங்களால் இடைத்தரகர்களுக்கு வாய்ப்பு மறுப்பு. விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என பிரதமர் மோடி உறுதி. வில்லுப்பாட்டு மூலம் கதை சொல்லும் பாரம்பரியம் சிறப்பானது. தமிழகத்தை சேர்ந்த வித்யாவுக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பாராட்டு. வேளாண் மசோதாவை திரும்பப் பெறக் கோரி இரண்டாவது நாளாக ரயில் மறியல். நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். கிழக்கு லடாக்கில் சீனாவை எதிர்கொள்ள தயாராகும் இந்திய ராணுவம். நவீன ரக டாங்கிகளுடன் வீரர்கள் பயிற்சி. காங்கிரஸ் கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவுக்கு கொரோனா. தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்கள் பரிசோதனை செய்து கொள்ள அறிவுறுத்தல். தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரியை கைது செய்ய வேண்டும். கொரோனா காலத்தில் கூட்டம் கூட்டியதாக முன்னாள் துணை மேயர் கராத்தே தியாகராஜன் குற்றச்சாட்டு. 5 மாதங்களுக்கு பிறகு கோயம்பேடு மார்க்கெட் நள்ளிரவு திறப்பு. 200 கடைகளை திறக்க அனுமதி. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை விடுமுறை. சென்னை ICF ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் தூக்கிட்டு தற்கொலை. தீ விபத்து தொடர்பாக விசாரணை நடத்திய நிலையில் விபரீத முடிவு. திருச்சி அருகே பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டதற்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜஸ்வந்த் சிங் காலமானார். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல்.